திருச்சிற்றம்பலம். தில்லைவால் அந்தனரை முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. வல்லையவர் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்ற துர்ஷக்கிலாரடி போற்றி போற்றி. இகத்தும் பரத்தும் இனியார்களே, பூசும் நீரு போல் உள்ளும் புனிதர்களே, கேடும் அக்கம் கட்ட திருவனேறு ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவை நோக்கும் உரிவனர்களே, எந்த மதவராம் சீரடியார் பெருமக்களே, உங்களது திருப்படி தாமரைகளை எல்லாம் ஒன்றுக்கும் பற்றாத ஒரு நெறியும் அறியாத இந்த ஸ்ரீ நாயனாகி அடியேன் தொழுது வைக்கின்றேன். இன்று எம்பெருமான் பிறந்து உணர்வு தொடங்கிய பின் பிறைக்கண்ணி பெருந்தகைப்பால் சிறந்த பெரும் காதலினால் செம்மைபுரி சிந்தையராய் மறந்தும் அயல் நினைவு இன்றி வரும் பிறப்பின் வழிவந்த அறம்புரி கொள்கையராகே அடித்தொண்டி நெறி நின்றார் எம்பெருமான் திருநாளை போவார் நாயனார் குருபூசை நன்னாளி. நாயனாரை பற்றி நாம் ஒருவாறு சிந்தித்து மகிழ்ந்து உய்வோமாக. நாயனாரை பற்றி சிந்திப்பது நமக்கு உய்வை தரும். எம்பெருமான் திருநாளை போவார் நாயனார் திரு சரிதத்தை குன்றத்தூர் கவிபலவர் 37 திருப்பாடல்களில் அமைத்துள்ளார். நமக்கு பல உண்மைகளையும் பல நெறிகளையும் காட்டக்கூடிய அற்புதமான புராணம் எம்பெருமான் திருநாளை போவார் நாயனார் திருப்புராணம். நாம் ஒருவாறு சுருக்கமாக சிந்திப்போமாக. அயல்கொள் முக்குடுமி படையார் மருங்கு அருளால் பயில் உரித்திர பசுபதியார் திறம் பரசி எயிலுடை தில்லை எல்லையில் நாளை போவாராம் செயலுடை புறத்திருத்தொண்டர் திறத்தினை மொழிவாம் என்று தெய்வ கவிவல்வர் தோற்றுவாய் செய்கின்றார். நாம் சுருக்கமாக பார்ப்போமாக. சோழ நாட்டிலே கொள்ளிட நதியின் பக்கத்தில் உள்ள மேற்கா நாட்டினில் ஆதனூர் என்னும் ஓர் சிற்றூர் உள்ளது. இந்த மேற்கா நாடு என்பது சோழ நாட்டின் உள்நாடுகளில் ஒன்றுங்க. அதில் ஆதனூர் என்பது இது திரு புன்கூருக்கு வடமேற்கில் 6 மைலில் உள்ளதுங்க. கொள்ளிட நதியை தாண்டி செல்ல வேண்டும். இந்த ஊர் இப்பொழுது ஆதமங்கலம் என்று வழங்கப்படுகின்றது. அங்கே திருநீறு பூசும் அடியார் கூட்டம் நிறைந்திருக்கும் என்று தெய்வ சேக்கிலார் பெருமான் அருள் செய்துள்ளார். இப்படிப்பட்ட ஆதனூரில் அதனை சுற்றிலும் செழிந்த நெல் வயல்களும் பூஞ்சோலைகளும் தென்னை மா பலா முதலிய மரங்களை உடைய சோலைகளும் உண்டு. அது குடி நெருக்கமுடைய மாடங்களை உடையது. அதன் பக்கத்திலே வழி வழியாக உழவுத்தொழில் செய்வோராகிய பெரும் கிளைஞர் நெருங்கிய பழம் சீற்றில் பல உடையதொரு புலைப்பாடி உண்டு. இந்த புலைப்பாடி என்பது புலையர் வாழும் புறநகர் இருக்கை அப்படின்னு பேருங்க. புலைச்சேரி புலையர் அப்படின்னு பேர். ஏன் அப்படின்னா இது இறந்த பிராணிகளின் புலால் பற்றிய தொழிலை செய்து அதனை உண்ணும் தொழிலால் பெற்ற சாதி பெயர். பாடி என்றால் இருப்பிடம் என்று பொருள். அப்படிப்பட்ட புலைப்பாடி இந்த புலைச்சேரி அப்படின்னு பேர் இதுக்கு. புலைச்சேரியில் வாழ்வோர் நாய்களையும் கோழிகளையும் வளர்ப்பார்கள். அவர்களது சிற்றில்களை சூழ தென்னை மரங்களும் மருத மரங்களும் வஞ்சி மரங்களும் உள்ளன. புலைய மகளிய நெற்குத்தும் தொழிலும் செய்வார்கள். கல்லுண்டு பறை கொட்டி அதற்கு இசை பாடி ஆடி காலம் கழித்தல் இவர்களது பொழுதுபோக்கு வகைகள் ஆகும். இவ்வாறாகிய புலையச்சேரியில் அவ்வூர் புலைத்தொழில் தாய் புலைத்தொழில் தாய உரிமை உடைய குடியில் சிவன் திருவடிக்கே முற்பிறப்பில் விளைவித்த உணர்ச்சியுடன் நந்தனார் என்ற பெரியவர் அவதரித்தார். நாயனாரது திருப்பெயர் நந்தனார். அதை அழகாக சொல்கிறார் ஆசிரியர் தெய்வ செக்கிலார் பெருமானார். அருமையான இடம் அந்த இடம். என்ன சொல்றார் அப்படின்னா, பதினோராவது பாடல் சொல்வார், இப்படிதாகிய கடைனர் இருப்பின் வரப்பினில் வாழ்வார் மெய்ப்பறிவு சிவன் கலர்க்கே விளைத்த உணர்வோடும் வந்தார். அப்பதியில் ஊர் புலமை ஆண்ட தொழில் தாயத்தார் ஒப்பிலவர் நந்தனார் என ஒருவர் உளரானார். இவர் தான் உளரானார்.
மற்றவரெல்லாம் உலர் ஆகாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். இங்கேயும் அப்படி சொல்கிறாரு, அதாவது மெய் பரிவு அப்படிங்கிறாருங்க. மெய் பரிவுனா என்ன அப்படின்னா உண்மை அன்பு அப்படின்னு அர்த்தம். உள்ளத்தில் தெளிகின்ற அன்பின் மெய் உரு. எம்பெருமான் பிள்ளையார் பெருமான் புராணம் 1023 பாடல் ஆசிரியர் சொல்லுவார். அது போல என்ன இது அன்பின் உண்மையை அப்படின்னா, அன்பின் உண்மையாவது அதில் இருந்து பிரிந்து வேறு ஒன்றின் பாலும் செல்லாமை. அதான் மெய்ப்பறிவு, உண்மை அன்பு. உண்மை அன்புனா சிவனுடைய கலல் இருந்து அந்த அன்பு பிரிந்து வேறு ஒன்றின் பால் செல்லாமல் இருக்கணும், அதுக்கு தான் உண்மை அன்புன்னு பேருங்க. மெய்ப்பறிவு இப்படி தான் நயனார் வந்தார். கலர்க்கே விளைத்த அப்படின்னு அன்பினை கலலிடத்து செலுத்தி விளைத்ததன் பயனாக அப்படின்னு அர்த்தம். உணர்வோடு வந்தார், முன் உணர்ச்சியுடனே வருதல் என்ன அப்படின்னா, அதை விளைத்த உணர்வோடு வந்தார்னாரு. உணர்வோடு வந்தார் அப்படின்னா முன் உணர்ச்சியுடனே வருதல் என்ன தன்மையால் விளங்குவதாயிற்று என்பதனை அடுத்த பாடல்லையும் பாடலையும் சொல்லிகிட்டே இருப்பார் ஆசிரியர் பெருமான். இந்த விளைத்த உணர்வோடு வந்தார் அப்படின்னா ஒருமை கண் ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து என்பது போல, என்னொருவன் சாத்துணையும் கல்லாதவாறு என்பது குறள். ஒரு பிறவியில் கற்ற கல்வி ஒருவனுக்கு பின்னர் பல பிறவிகளிலும் உடன் வந்து பயன்படும் என்பது போல, ஒரு உயிர் செய்த புண்ணிய பாவங்களும் அந்த உயிருடன் பின் பிறவிகளில் கூடவே வந்து அதனால் அனுபவிக்கப்படும் என்பதும் உண்மை. உயிர் பற்பல பிறவிகளிலும், நாம் பல பிறவி எடுத்திருக்கிறோம், ஒவ்வொரு உயிரும் வெவ்வேறு உடம்பு நாம் எடுத்திருக்கிறோம் இதுக்கு முன்னாடி. அப்படி எடுத்து வரும் பற்பல பிறவிகளிலும் வெவ்வேறு உடம்பு எடுத்து வரும், ஆனாலும் அது தனது முன்னை கல்வியையும் ஞானத்தையும் புண்ணிய பாவங்களையும் விடாதுடன் கொண்டே வரும். இதாங்க உயிர், உயிருடைய இயல்பு. இதனால தான் ஒரு குலத்தில் ஒரு குடியில் ஒருவன் அதனுள் வேறு எவருக்கும் இல்லாத ஞானத்துடன் மேம்படுதலும், ஒரு குடி அந்த குடி சிவபக்தியே செலுத்தாத கோயிலுக்கே போகாத குடியாக இருக்கும், ஆனால் அதில் ஒருத்தர் வேறுபட்டிருப்பார். நாம் பார்க்கலாம் அந்த குடியில் யாருக்கும் இல்லாத சிவஞானத்துடன் ஒருத்தர் மேம்பட்டு விளங்குவார். அப்படி பார்க்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, அதான் அங்கே புண்ணிய பாவங்களும் அந்த உயிருடன் கூடவே வருதல்ங்க. அந்த உயிர் இதுக்கு முன்னாடி செய்த புண்ணியத்தின் பயனாக, சிவ புண்ணியத்தின் பயனாக இந்த பிறவியில் அந்த குலத்தில் சிவபக்தி செலுத்துது. இதே இன்னொரு குலத்தில் ஒரு குடியில் ஒருவன் அதனுள் வேறு எவருக்கும் இல்லாத ஞானத்துடன் மேம்படுதல் போலவே வேறு வகையால் மாறுபடாமல் இருப்பதும் காணலாம். ஒருத்தர் சிவபக்தி செலுத்தக்கூடிய ஒரு அந்தனர் குலம், மறையவர் குலம், ஆனால் அந்த குலத்தில் பார்த்தீங்கன்னா சிவபக்தி செலுத்தாத மாறுபட்டு ஒருத்தர் இருப்பார். சிவபக்தி செலுத்த மாட்டார், கோயிலுக்கும் போக மாட்டார், ஆனால் உலகில் தீய பழக்கம் வழக்கம் அத்தனை உடையவரை மாறி இருக்கும். இதுவும் இதான் காரணம். இவ்வாறு வரும் விளைத்த உணர்வுடன் விளைத்த உணர்வின் திறத்தை நமக்கு ஆசிரியர் பெருமான் சண்டீசர் நாயனார் புராணத்தில் சொல்லுவார். சந்த மறைகளுள் படமுன் தலைவர் மொழிந்த ஆகமங்கள், சந்த மறைகள் உள்படமுன் தலைவர் மொழிந்த ஆகமங்கள் முந்தை அறிவின் தொடர்ச்சியினால் முகை மலரின் வாசம்போல் சிந்தை மலர உடன் மலரும் செவி உணர்வு அப்படின் பாருங்க. இந்த இன்னொரு இடத்துல பார்க்கலாம், ஈசன் கலல் முறை புரிந்த முன்னுணர்வு மூல பிள்ளையார் பெருமானுடைய திருப்புராணம் 61வது பாடல். முன்பு செய்தவத்தின் ஈட்டம் எம்பெருமான் கண்ணப்ப நாயனார் புராணத்தில் இங்கெல்லாம் பார்க்கலாம். அப்படி முன்பு செய்த தவத்தான் அந்த எந்த குலத்தில் பிறந்தாலும் சிவபக்தி செலுத்த செய்யும் என்பது
நமக்கு உணர நாம் தெரிஞ்ச நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. இப்படி நந்தனார் என்ற பெரியவர் அவதரித்தார். உணர்வு வந்த நாள் முதல் அவர் சிவபெருமானிடத்து வைத்த ஆசையினாலே, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, எப்போ உணர்வு தெரிஞ்சுதோ அப்போவே சிவபெருமானிடத்து ஆசை வந்துருச்சுங்க. இதெல்லாம் நயனார் போல் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு தான் பொருந்தும், நமக்கெல்லாம் அப்படி பொருந்தாது. செம்மைபுரி சிந்தையராய்ங்கிறார் நயனார். அதாவது சிவமாம் தன்மை, அதான் செம்மையராயே செம்மையே ஆய சிவமதம் சிவபதம் அளித்த செல்வமே செம்மைநல மரியாத சிதடர் எம்பெருமான் அடிகள் பெருமான். இதை திருநின்ற செம்மையே செம்மையாக கொண்ட திருநாவு கரையன் திருத்தொண்டதொகை சொல்லிச்சு. இப்படி நயனார் முன் உணர்ச்சியுடன் பிறந்து உணர்வு தொடங்கிய பின் பிறக்கண்ணி பெருந்தகைப்பால் சிறந்த பெருங்காதலினால் செம்மைபுரி சிந்தையராயினர் மறந்தும் அயல் நினைவின்றி வரும் பிறப்பின் வழிவந்த அறம்புரி கொள்கையராய் அடித்தொண்டி நெறி நின்றார் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறாரு எம்பெருமான் நந்தனார். இப்போ பார்க்கலாம். அப்படி பெரியவர் ஒருவர் அவதரித்தார். இவ்வாறு புலையச்சேரியில் நந்தனார் என்னும் பெயரனை உடைய ஒருவர் அவதரித்தார். அவர் சிவபெருமானின் திருவடிக்கு உண்மையான அன்பினை விளைவித்ததன் பயனாக முன் உணர்ச்சியோடு இந்த உலகில் அவதரித்தவர். தம் மரபிற்கு ஏற்ற முறையில் சிவ தர்மங்களை செய்வதோடு செம்மையான சிவத்தொண்டின் வழியிலும் நின்றார். இது மிக முக்கியமான இடம். தம் மரபுக்கேற்றபடி நின்று தொண்டு செய்தாருங்க. அதாவது பிறந்து உணர்வு தொடங்கியது முதல் சிவன் பக்தியில் மனம் சென்று வேறு நினைவின்றி வருதல் முன் பிறவியில் விளைத்த உண்மை அன்பின் பரிசினால் ஆவது. நாம் பார்த்தோம் அவரவர் குல மரபு பிழையாது நின்றே சிவன்பால் பக்தி செய்யலாங்க. நாம் எந்த குலத்தில் பிறந்தோம் அப்படிங்கிறது முக்கியமில்லை, அந்த குலத்தில் நின்றே சிவன்பால் பக்தி செய்யலாம். நாம் உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் அப்படிலாம் எதுவும் இல்லை. சிவபக்தி செலுத்துகிறா யார் சிவபக்தி செலுத்துகிறாரோ அவர் தான் உயர்ந்த குலம். இப்போ அந்தனர் குலம் உயர்ந்த குலம் அப்படின்னு அவங்க போலவே பூநூல் போட்டுக்கிட்டு குடிமி பஞ்சகச்சம் இதெல்லாம் நாம் கட்டிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. நாம் என்ன குலத்தில் பிறந்தோமோ அப்படியே இருக்கலாம். அதுலேயே நாம் பக்தி செய்ய சிவன்பால் பக்தி செய்யலாம். சிவபெருமான் எந்த குலத்தில் நாம் பிறந்தோம் அப்படின்னு பார்க்க மாட்டார். நாம் செலுத்தக்கூடிய அன்பை தான் பார்ப்பார். அன்பு தான் முக்கியமே தவிர குலத்தை சிவபெருமான் பார்க்க மாட்டார். இப்படி புலையர் மரபில் வந்து சிவத்தொண்டு செய்பவர்களை புறத்தொண்டர்கள் என்று கூறுவார்கள். இவங்க என்ன பண்ணுவாங்க, திருக்கோயில் புறத்து நின்று அன்புடன் கும்பிட்டு ஆடியும் பாடியும் வழிபாடு செய்தலும் பேரிகை முதலிய முகக்கருவிகளுக்கு போர்வை தோலும் விசிவாரும் யாளுக்கு வீணைக்கும் தந்திரியும் யாளுக்கும் வீணைக்கும் தந்திரியும் அர்ச்சனைக்கு கோரோசனையும் தருவதும் இவர்கள் செய்யும் திருத்தொண்டுகள் ஆகும். இப்படிப்பட்ட இவர்கள் திருக்குளம் தோண்டி அமைப்பதற்கும் உரியவர்கள். நாயனார் தான் செய்தாருங்க, அதான் அறிமுகப்படுத்துகிறார். இப்படி அந்த ஊரிலே வெட்டியான் தொழிலுக்காக விடப்பட்ட மானியமாகிய நிலத்தின் விளைவினாலே சீவனம் செய்து கொண்டு தாம் செய்ய வேண்டிய தொழிலை செய்து வந்தவர் நாயனார். திருத்தொண்டில் தலைச்சிறந்து நின்றவர் அவருக்கு தலைச்சிறந்து நின்றவர் நாயனார். சிவபெருமான் எழுந்தருளிய திருக்கோயில்கள் தோறும் பேரிகை முதலான முகக்கருவிகளுக்கு வேண்டிய போர்வை தோலும் விசிவாரும் கொடுத்து வந்தார். இந்த போர்வை தோலுனா தோல்ங்க, தோல் கருவிக்கு வாசிக்கக்கூடிய தோல், இதை கட்டி கொடுப்பார் சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு. இப்போல்லாம் அது இல்லை. சாமிக்கு இசைக்கருவி இப்போ
எலக்ட்ரானிக் மூலமாக வந்துருச்சு, சுவிட்சு போட்டால் அதே அடிக்குது. முதல்லாம் உண்மையாகவே இருக்கும். அந்த கருவிகளுக்கு தோல் கட்டி கொடுப்பார். வீணைக்கும் யாளுக்கும், திருக்கோயிலில் வீணை வாசிப்பாங்க சாமிக்கு, அந்த வீணைக்கு யாளுக்கும் நரம்புகளை அளிப்பவர். சிவபெருமானுடைய பூசைக்கு ஏற்ற கோரோசனை முதலிய பொருட்களை அன்போடு கொண்டு போய் கொடுப்பாருங்க. இவ்வாறு தம்மால் இயன்ற அளவு தொண்டு புரிவதோடு திருக்கோயிலின் புறவாயில் புறத்தே திருவாயில் புறத்தே நின்று பேரன்பு மிகுதியினால் ஆனந்த கூத்தாடுதலும் பாடுதலும் செய்து மகிழ்வார் நயனார். நந்தனார் திருப்பூங்கூரில் எழுந்தருள் இருக்கும் சிவலோகநாதருடைய திருவடிகளை மிகவும் நினைந்து பணி செய்ய விரும்பினார். ஆதனூரில் இருந்து புறப்பட்டு மிக்க காதலினால் திருப்புன்கூரை வந்து அடைந்தார். சிவபெருமானுடைய புகழினை திருக்கோயில் வாசலில் நின்று பாடினார் எம்பெருமான். நந்தனார் பதிகமும் பாடியுள்ளார் என்பது தெரியுது, நமக்கு கிடைக்கல, நமது தவ குறைவது. அவர் பதிகமும் பாடியிருக்கிறார் சொந்தமாக. அந்த பெருமானை நேரே கண்டு கும்பிட வேண்டும் என்ற பெருங்காதல் கொண்டு நின்றார் நந்தனாரு. கருள் செய்ய விரும்பிய சிவபெருமான் தமது முன்பு இருக்கும் இடவதேவரை விலகும்படி கட்டளையிட்டு நேரே காட்சி தந்து அருளினார். நந்தனார் சிவபெருமானை தரிசித்து பலமுறை வணங்கி துதித்தார். பிறகு அங்கிருந்து திரும்பி செல்லும்போது திருக்கோயிலின் பின் ஒரு நிலம் பள்ளமாக அமைந்திருந்தலை கண்டார். மிக விருப்புடன் அதனை ஒரு பெரிய குளமாக தோண்டினார். சிவலோகம் உடையவர்தம் திருவாயில் முன்னின்று பவலோகம் கடப்பவர்தம் பணிவிட்டு பணிந்தெழுந்து சுவலோடு வாரலைய போவார்பின் ஒரு சூழல் அவளோடும் அடுத்தது கண்டு ஆதரித்து குளந்தொட்டார். மீண்டும் குளம் எட்டினார் திருப்புன்கூரில். அங்கிருந்து மீண்டும் திருப்புன்கூரை அடைந்து சிவலோகநாதருடைய திருக்கோயிலை வளம் வந்து வணங்கினார். மகிழ்ச்சியினால் ஆடி பாடினார். இறைவரின் அனுமதி பெற்றுக்கொண்டு ஆதிமரை வந்து அடைந்தாருங்க. இங்கே அன்பருக்கு, அதாவது தனது அடியாராகிய அன்பருக்கு நேரே தம்மை காட்டுவதற்கு இடவதேவரையும் விலகச் செய்து பரம கருணாநிதியாகிய சிவபெருமான் காட்சி கொடுப்பார் என்ற உண்மை நமக்கு தெரியுதுங்க. நம்ம அடியாருக்காக இடவதேவரையே விலகச் செய்ய சொல்லுவார் சிவபெருமான் அப்படிங்கிற உண்மையை இந்த இடத்துல பார்க்கலாம். இப்படி பின்னர் நந்தனார் அருகில் உள்ள திருப்பதிகள் பலவற்றுக்கும் சென்று வணங்கி திருத்தொண்டனை செய்து வந்தார். ஒரு நாள் அவர் தில்லை திரு அம்பலத்தினை கண்டு தரிசிக்க மிக விருப்பம் கொண்டார். அன்று இரவு முழுவதும் தெல்லைக்கு செல்லும் நினைவால் கண்ணுறங்காது விழித்திருந்தார். பொழுது விடிந்தது. அங்கு போவது எனது குலத்துடன் இசையவில்லை, இதுவும் எம்பெருமானின் எவளோ என்று அங்கு செல்லும் முயற்சியை விடுத்தார். அதன்பின் தெல்லைக்கு செல்லும் ஆசை அதிகரிக்க போவேன், நாளை போவேன் என்று எண்ணுவார். இவ்வாறு ஒவ்வொரு நாளும் நாளைக்கு போவேன் நாளைக்கு போவேன் என்று எண்ணி வந்ததால் அவருக்கு திருநாளை போவார் என்று பெயர் உண்டாயிற்று. நயனாரதியர் பெயர் நந்தனார். தெல்லைக்கு போகணும், ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமாள். தெல்லைக்கு போகணும், ஒவ்வொரு உயிரும் இந்த மண்ணில் வந்து உயிரெடுத்ததின் பயன் தெல்லைக்கு சென்று திருக்கூத்து தரிசிக்கணுங்க, ஒய் ஆகணும் ஒவ்வொருவரும். அதனால் ஆசை வருது நாயனாக இருக்குது, நாளைக்கு போவேன் நாளைக்கு போவேன் அப்படிங்கிறார். அதனால் அவருக்கு திருநாளை போவார் என்று பெயர் உண்டாயிற்று. இந்த தில்லைக்கு ஒரு விசேஷம் என்ன தெரியுங்களா? தில்லைக்கு உண்மையாகவே யாரும் போகலினா கூட போன பயன், அதாவது தில்லை சென்ற பயனை கொடுத்துரும். எப்படின்னா ஒருத்தரை பார்த்து நாம் கேட்குறோம், ஏங்க நீங்கள் தில்லைக்கு போயிருக்கிறீங்களா அப்படிங்கிறோம். அவர் என்ன பாரு, போன தில்லையும் பாரு, போன தில்லை போன தில்லை. அவர் சொன்னது பார்த்தீங்களா, போன தில்லைங்கிறார். ரெண்டு அர்த்தம் வரும், போனது இல்லைன்னு ஒன்று, நான் ஏற்கனவே போனதில்லை அப்படின்னு ஆயிடுச்சு.
இந்த தில்லைக்கு அவ்வளவு விசேஷம். இங்கே பார்க்கலாம். குலம் நலம் மரபு முதலிய ஒழுக்கத்தையும் நிலையனையும் உள்ளம் கொண்ட நிலையில் உள்ளோர் அது பற்றி விதித்த தர்மங்களின்படி நடத்தல் வேண்டும். அதனால் தனது குல ஒழுக்கம் நிலை பற்றி அவர் போகாமல் விட்டார். இருந்தாலும் ஆசை அதிகரிக்க அதிகரிக்க நாளை போவேன் நாளை போவேன் அப்படின்னாருங்க. இவ்வாறு பல நாட்கள் கழிந்தன. அவர் உணர்ச்சி மனம் தெரியாது. இவ்வாறு பல நாட்கள் கழிந்ததனை அவர் உணர்ந்து மனம் தெரியாது. கோலை பூ போன்ற நிலையாமையுடைய பிறவியாகிய கற்று ஒளியும்படி தெல்லைக்கு போக துணிந்தார். கமுகு மரங்கள் நிறைந்த ஆதனூரை விட்டு புறப்பட்டு திரு தெல்லையினை மருங்கு வந்து அணைந்தார். நாளை போவேன் என்று நாட்கள் செல்ல தெரியாது. பூளை பூவாம் பிறவி பிணிப்பு ஒளிய போவாராய். பாலை பூ கமு கொடுத்த பழம் பதியின் நின்று போய் வாழை பொத்து எழும் பலன சூழ் தில்லை மருங்கணைந்தார். தில்லைக்கு வந்துட்டாருங்க. சொல்கிறாரு பாருங்க, தில்லையின் எல்லையை கண்டதும் இங்கே அழகாக சொல்கிறார் ஆசிரியர். பூளை பூவாம் பிறவி பிணிப்பு ஒளிய போவாராய்ங்கிறார். பூளை பூ போன்றது இந்த பிறவி. நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருந்தவன் நாளைக்கு இல்லை. இதாங்க விதி. இந்த பூளை பூ போல் நம்ம வாழ்க்கை சீக்கிரம் போயிடும். இப்போ தான் பிறந்தோம், வளர்ந்தோம், விளையாண்டோம், திருமணமாச்சு. பார்த்தா 50 வயசு, 60 வயசு, 70 வயசு ஆயிடுச்சு. சீக்கிரம் நாட்கள் போயிட்டே இருக்குது. பூளை பூவாம் பிறவி சீக்கிரம் செத்து போயிடும். அதுக்குள்ளே ஒரு நாளாவது தில்லைக்கு போகணும். தில்லைக்கு போகாமல் வாழ்வது வாழ்வு அல்ல. ஒவ்வொரு உயிரும் கடைசியாக போய் சேர வேண்டிய இடம் தில்லை. தில்லையை வழிபாடு செய்தே ஆகணுங்க. அதனால தான் பூளை பூவாம் பிறவி நாளைக்கு போகிறேன் நாளைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் நாளைக்கு இருப்போமா என்பது உத்தரவாதம் அல்ல, கேரண்டி இல்லை. ஒரு பிளாஸ்டிக் டப்பா வாங்குகிறோம், ஒரு மாதம் கேரண்டி இருக்குது, வாரண்டி தரான். இந்த உடம்புக்கு வாரண்டி இல்லை. எப்போ வேணாலும் செத்து போயிடும், உயிர் போயிடும். கூட்டை விட்டு உயிர் போகுமுன் காட்டுப்பள்ளி போய் சேர்மினேன்னார். நிறையா பார்க்கலாம். தோட்டம் ஒன்றே தோட்டம் உண்டேல் மரணம் உண்டு, துயரம் மனை வாழ்க்கை. வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம். போயிட்டே இருக்கு, இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கலாம். நம்ம தேவாரம் அருளாளர்கள் அருளியப்படி பரமாச்சாரியர்கள் வாக்குப்படி நாளைக்கு இருப்புமானே தெரியல. இன்றைக்கி பார்க்குறோம், புதுசாக ஒரு நோய் வருது, செத்துக்கிட்டே இருக்கிறான். தில்லைக்கு போனானா அப்படின்னா கேட்டு பாருங்க, 90% பேர் உலக மக்கள் தில்லைக்கு போயிருக்க மாட்டான். ஊட்டி போவான், காஷ்மீர் போவான், அது அவனுக்கு ஆசையாக இருக்கும். டார்ஜிலிங் வாழ்க்கையில் ஒரு தடவை சாவரத்துக்குள்ளே போகணுங்கிறான். தில்லைக்கு யாராவது போய் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டானா? யாரும் இல்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உயிரும் சென்று சேர வேண்டிய இடம் தில்லை. இந்த பூளை பூவம் பிறவி போகிறதுக்குள்ள பிணி ஒளிய தில்லைக்கு போகணுங்க. அதைத்தான் நயனார் காட்டக்கூடிய சரிதம் காட்டக்கூடிய உண்மை. இப்படி தில்லையின் எல்லையை கண்டதும், இப்போ தில்லைக்கு வந்துட்டார், தில்லையின் எல்லையை கண்டதும் நயனார் கீழே விழுந்து வணங்கினார். பிறகு எழுந்து திருக்கோயிலை நோக்கி நடந்தார். வேள்வி சாலைகளையும் வேதம் ஓதும் மடங்களையும் கண்டு தமது குலத்தின் குறைபாடு கருதி அங்கு செல்ல அஞ்சு நின்றார். இதாங்க குல ஒழுக்கத்தின் வரம்பு பற்றிய எண்ணம் உடையாருக்கு அந்த ஒழுக்கத்தில் நின்றே அந்த வேறுபாடுகளை தக்கப்படி போக்குவித்து அருள் புரிவர் இறைவர். இந்த குல ஒழுக்கத்தை பின்பற்றி வாழக்கூடியவர்களுக்கு அந்த எண்ணம் உடையாருக்கு அந்த ஒழுக்கத்தில் நின்று அந்த வேறுபாடுகளை தக்கப்படி போக்குவித்து அருள் புரிவார் இறைவர். இவற்றுள் இப்போ நினைக்கிறார் நயனார், அங்கு செல்ல கருதி அஞ்சு நின்ற நயனார் இவற்றுள் கடந்து ஊரை சுற்றி சூழ்ந்த மதிலின் திருவாயில் புகுந்தால் மாளிகைகள் தோறும் கூடிய 3000 ஆகுதிகள் உள்ளன என்று சொல்லுகின்றார்களே, இவ்வாறு இருக்க எனக்கு அங்கு சென்று சேருதல் அரிதாகும் என்று எண்ணினார்.
அடங்காத பெருங்காதல் வளர்ந்து ஓங்கியது, உள்ளம் உருகியது, கை கூப்பி வணங்கினார். தில்லை திருநகரின் எல்லையை இரவு பகலாக வளம் வந்து கொண்டிருந்தார். நம்மளால முடியுமான்னு பாருங்க, இரவு பகலாக தில்லை ஊரைவே வளம் வர்றார். எல்லையவே தாம் உள்ளே செல்ல இயலாமையை நினைந்து வருந்தினார். மனம் சோர்ந்தார் சிவபெருமான் திரு அம்பலத்தில். சிவபெருமானது திரு அம்பல திரு நடனத்தை எவ்வாறு நான் கும்பிடுவது என்ற நினைவிலேயே மன வருத்தத்தோடு கண் துயின்றார். நயனார் குறக்க வந்துருச்சு, அப்படியே கண் உறங்குறாருங்க. எப்படி உறங்கினார் என்றார், மன்று நடனம் கும்பிடுவ தெவ்வண்ணம் என்று ஏசரவனோடும் துயின்றாரும் பாரு ஆசிரியர். துன்பம் தரும் இழிந்த இந்த பிறப்பே எனக்கு எம்பெருமானை தரிசிப்பதற்கு இடையூறாக உள்ளது என்று எண்ணி துயில்கின்ற திருநாளை போவாரின் மனநிலையை அம்பலவானர் அறிந்தார். அந்த தொண்டருடைய மனத்துயரை போக்க கருதி அவர் கனவில் புன்முறுவல் தவள தோன்றி, இந்த பிறவி போய் நீங்கும்படி நீ தீயினில் மூழ்கி வேதியர்களுடன் நம்மை வந்து அடைவாயாக என்று அருளினார். அப்படியே தில்லைவாள் அந்தணர்கள் கனவிலும் தனித்தனி எழுந்தருளி தீயமைத்து கொடுக்கும்படி அருளி செய்து திரு அம்பலத்தை அடைந்தார் அம்பலவானர். இங்கேயும் பார்க்கலாம், குல ஒழுக்கத்தின் வரம்பு பற்றிய எண்ணம் உடையாருக்கு அந்த ஒழுக்கத்தில் நின்றே அந்த வேறுபாடுகளை தக்கப்படி போக்குவித்து அருள் புரிவார் இறைவரங்க. நாம் பார்த்தோம், இப்போ நடராச பெருமான் கட்டளையை கேட்ட தில்லைவாள் அந்தணர்களும் யாவரும் அம்பல வானரது திருவாயிலின் முன் அச்சத்தோடு வந்து கூடி, எமது பெருமான் திருவருள் புரிந்த பணியினை செய்வோம் என்று துதித்து அன்பருடன் சென்று, பெருமையுடையவரே, அம்பலவானர் உமக்கு அருள் அலல் அமைத்து தரும்படி அருளியதால் இப்போது உம்மிடம் வந்தோம் என்று கூறினார்கள். அதனை கேட்ட திருநாளை போவார் அடியேன் உயிந்தேன் என்று கூறி அவர்களை தொழுதார். மறையவர்களும் தீ மூட்டிய செய்தியை தெரிவித்தார்கள். ஐயரே, அம்பலவர் அருளால் இப்போது அணைந்தோ வெய்ய அலல் அமைத்துமக்கு தர வேண்டு என விளம்ப நெய்யும் மன திருத்தொண்டர் நான் உயிந்தேன் என தொழுதார். தெய்வமறை முனிவர்களும் தீ அமைத்தபடி மொழிந்தார். அதாவது தீ குளித்தல் என்பது குலம் வரவின் வந்த உடல் இழிவு பற்றிய நினைவுகளை தூய்மையாக்குவது என்று பொருளுங்க. திருநாளை போவார் தீ வளர்த்திருக்கும் தெற்கு மதில் புறத்து திருவாயிலை அடைந்தார். தீக்குழியை அணுகி இறைவன் கருணையை மனதில் கொண்டு வளவந்தார். கை கூப்பி தொழுதார். அருள் திருக்கூத்தாடும் பெருமான் திருவடிகளை நினைந்து தீயினில் மூழ்கினார். அப்பொழுது அவருடைய மாயா காரியமாகிய பொய் உடல் மறைந்தது. திருநாளை போவார் மார்பினில் பூநூலும் சடை முடியும் உடைய புண்ணிய முனிவர் பெருமானாய் தீயில் இருந்து எழுந்தார். கைதொழுது நடமாடும் கலல் உண்ணி அலல் புக்கார் எய்தி அப்பொழுதின் கண் எரியின் கண் மாய பொய்த்தகையும் உரு ஒழித்து புண்ணிய மா முனி வடிவாய் மெய்த்திகள் வெண்ணூல் விளங்க வேணி முடி கொண்டெழுந்தார். அங்கனம் அவர் எழும்பொழுது செந்தாமரை மலரில் தோன்றிய நான்முகனைப் போல விளங்கினார். ஆகாயத்தில் தேவ துந்துவியின் முழக்கம் எழுந்தது. தேவர்கள் ஆரவாரம் செய்து கற்பக மலர்களை பொழிந்தனர். தில்லை மூவாயிரவரும் திருநாளை போவாரை கைகூப்பி தொழுதனர். சிவனடியார்கள் பணிந்து மனமகிழ்ச்சி அடைந்தனர். தில்லை வாழந்தனர்கள் உடன் வர திருநாளை போவாராகிய மறைமுனிவர் பொன்னம்பலத்தில் அருள் பெரும் திருக்கூத்து ஆடுகின்ற திருவடிகளை தரிசிக்கும் பொருட்டு விரைந்து நகரத்துணில் சென்று
எம்பெருமான் எழுந்தருள் இருக்கும் திருக்கோயிலின் தெற்கு கோபுரத்தை தொழுது வணங்கினார். விரைந்து உள்ளே புகுந்து நடன சபையின் எல்லையினை தலைப்பட்டார். அதன்பின் அவரை யாவரும் கண்டிலர். ஆசிரியர் பெருமான் வாக்கில் பார்த்தா அழகாக இருக்கு இந்த இடம். தில்லைவால் அந்தனரும் உடன் செல்ல சென்று எய்தி கொள்ளைமான் மரிகரத்தார் கோபுரத்தை தொழுது இறைஞ்சி உள்ளே போய் உட்புகுந்தார். உலகுய நடமாடும் எல்லையினை தலைப்பட்டார் யாவர்களும் கண்டிலரால். அந்தனர்கள் அதிசயத்தார். அருள்முனிவர் துதி செய்தார். வந்தடைந்த திருத்தொண்டர் தம்மைவனை மாசறுத்து சுந்தர தாமரை புறையும் துணையடிகள் தொழுதிருக்க அந்தமில்லா ஆனந்த பெருங்குத்தர் அருள் புரிந்தார் என்று முடித்து காட்டுகின்றார் தெய்வக்கவி வளவர். இப்படி முனிவர்கள் துதித்தனர். தம்மை வந்து அடைந்த திருநாளை போவாரின் வினை மாசினை போக்கி தம் மலரடிகளை தொழுது கொண்டிருக்கும்படியான இன்ப நிலையினை அம்பலவானர் அருள் புரிந்தார். அப்படிப்பட்ட நாயனாரது திரு குருபூசை நன்னாள் நாள். இங்கே திருக்கோயிலின் முன்பு நின்று ஆடுதலும் பாடுதலும் அன்பின் மிகுதியினால் உண்டாகும். இது மிக முக்கியமான இடங்க. திருக்கோயில் முன்பு நின்று ஒருவர் ஆடுதலும் பாடுதலும் அன்பின் மிகுதியினால் உண்டாகக்கூடியது. நந்தனார் இவ்வாறு கோயில்களை முன் ஆடினார் பாடினார். இறைவர் சந்நிதியில் இவர் கையில் நரம்பு இசைக்கருவி ஆள் வைத்து கொண்டு உட்கார்ந்து பாடும் திருக்கோலம் திருப்புங்கூரில் உள்ளது. இதனால தான் நயனாரை பற்றி இசைத்தமிழ் நூல் வல்லோர் திருநாளை போவார் பாணர் பரமனையே பாடுவாராக நல்லார் நால்வர் என்று உமாபதி சிவாச்சாரியார் அருள் செய்துள்ளார். இப்படிப்பட்ட எம்பெருமான் நதனாராகிய திருநாளை போவார் நாயனாரின் குருபூசை நன்னாளில் நாம் அவரை பற்றி சிந்தித்து மகிழ்ந்தோமாக. எம்பெருமான் திருநாளை போவார் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. பெரிய புராண பேருரை தந்த எம்பெருமான் சிவக்கவிமணி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.